ஆரோக்கியமாதாவே அருள் புரிவா. இவரை நாம் போற்றி புகழ்ந்து அவருடைய வேண்டுதலோடு நாம் ஆரம்பிக்கலாம். எல்லாம் எந்திரிச்சு ஒரு பாட்டோடு நாம் ஆரம்பிக்கலாமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. நம்ம சுற்றி சுற்றி வருபவர் யார் தான்? இயேசு தான். நம்மளை சுற்றி சுற்றி வரக்கூடியவர் யார்? இங்கே இருக்கக்கூடிய மனைவி மாதிரிலாம் சொல்லலாம். என்னை சுற்றி சுற்றி வர்றது எங்கள் வீட்டுக்காரர் தான். என்னை சுற்றி சுற்றி வர்றது யார்? வீட்டுக்காரு அப்படின்னு சொல்லலாம். வீட்டுக்காரவங்களை கேட்டால் என்னை சுற்றி சுற்றி வர்றது யார்? ஏன் மனைவி அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்களை கேட்டால் எங்கள் பேரண்ட்டு, பிள்ளைங்களை கேட்டால் எங்கள் அப்பாவே தான். நாங்கள் என்ன பண்ணுவோம்? சுற்றி சுற்றி வர்றோம். ஆனால் நாம் இப்போ யாரை சுற்றி சுற்றி வரப்போகிறோம்? இயேசுவை சுற்றி சுற்றி வரப்போகின்றோம். எனவே என்னை சுற்றி சுற்றி வருபவர் இயேசு தான் என்ற ஒரு அருமையான பாடலை இப்பொழுது நாம் எல்லாம் சேர்ந்து பாடுவோம். என்னை சுத்தி சுத்தி வருபவரோ இயேசுதான். என்ன தோள்களிலே சுமப்பவரோ இயேசுதான். பல்லமா. என்ன சுத்தி சுத்தி வருபவரும் இயேசுதா. என்ன தோள்களிலே சுமப்பவரும் இயேசுதா. பாடுங்க. என்ன சுத்தி சுத்தி வருபவரும் இயேசுதா. என்ன தோள்களிலே சுமப்பவரும் இயேசுதா. அல்லேலூயா பாடி அவரை நான் புகழ்வேன். அல்லேலூயா பாடி அவரை நான் புகழ்வேன். என்ன சுத்தி சுத்தி, என்ன சுத்தி சுத்தி, ஆமா, என்ன சுத்தி சுத்தி வருபவரும் இயேசுதா. என்ன தோள்களிலே சுமப்பவரும் இயேசுதா. அப்படியே நீங்க ஒரு சுத்து சுத்துங்க பாபா, உங்களையே ஒரு சுத்து சுத்துங்க, சுத்துங்க, அவ்வளவுதான். சுத்தி யாரு கீழே விழுந்துடாதீங்க, நல்லா சுத்துங்க. அப்படியே பாடுவோம் திரும்ப. என்ன சுத்தி சுத்தி வருபவரும் இயேசுதா. என்ன தோள்களிலே சுமப்பவரும் இயேசுதா. பாடுவோம். என்ன சுத்தி சுத்தி வருபவரும் இயேசுதா. என்ன தோள்களிலே சுமப்பவரும் இயேசுதா. அல்லேலூயா, அல்லேலூயா பாடி அவரை நான் புகழ்வேன். அல்லேலூயா பாடி அவரை நான் புகழ்வேன். என்ன சுத்தி சுத்தி, என்ன சுத்தி சுத்தி, என்ன சுத்தி சுத்தி வருபவரும் இயேசுதா. என்ன தோள்களிலே சுமப்பவரும் இயேசுதா. எனக்கு வழியானவரும் இயேசுதா. அவர் வழிதனிலே நடத்துவதும் இயேசுதா. எனக்கு வழியானவரும் இயேசுதா. அவர் வழிதனிலே நடத்துவதும் இயேசுதா. வழிதனிலே நடத்துவதும் இயேசுதா. அவர் வழிதனிலே நடத்துவதும் இயேசுதா. ஹல்லேலூயா, அல்லேலூயா பாடி அவரை நான் புகழ்வேன். அல்லேலூயா பாடி அவரை நான் புகழ்வேன். என்ன சுத்தி சுத்தி, என்ன சுத்தி சுத்தி, என்ன சுத்தி சுத்தி வருபவரும் இயேசுதா. என்ன தோள்களிலே சுமப்பவரும் இயேசுதா. இதோ
என்னோடு வந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான சகோதரர் பிரவீன் அவர்கள் நான் இருக்கக்கூடிய பங்கிலே இருக்கிறார்கள். நிறைய இந்த ஜப பணியையும் அருமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு இப்பொழுது கல்யாணமாகி அவர் ஏறக்குறைய அவர் அப்பாவாகிற அந்த ஸ்டேஜில் இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய மனைவிக்கும் கூட இப்போ தான் குழந்தை பிறக்கும் என்று ஒரு மாத அளவிலே குறித்திருக்கிறார்கள். இந்த வேளையில் நான் தம்பியை கூப்பிட்டேன். நன்றாக பணிகளை எல்லாம் நான் இருக்கின்ற பகுதியிலே செய்யக்கூடியவர். நான் பிள்ளை செல்வத்தை பற்றி மட்டும்தான் பேசுகின்றேன். நான் கேட்ட சாட்சி தான், ஆனால் நீ வந்து பார்த்த சாட்சி, நீ அனுபவித்த சாட்சி என்று சொல்லி பிள்ளையெடுத்தேன். அவர் ஒரு கால் மணி நேரம் உங்களோடு பேசுவார்கள். தொடர்ந்து நாம் ஜபத்துக்குள்ளாக ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். இவரும் அமர்வோம். சமாதானம், 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 சமாதானம். பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்கும் சமாதானம் உண்டாகட்டும், உங்களுக்கும் சமாதானம் உண்டாகட்டும், சமாதானம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். எங்கேயோ பெந்தகோஸ்திலிருந்து ஒருத்தரை கூட்டிட்டு வந்துட்டார். அப்படியா? இல்லைங்க. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே. இப்பொழுது ஆண்டவராக மாறிட்டோம். நம்மளிருந்து தான் வார்த்தைகள் அங்கு சென்று கொண்டிருக்கிறதே தவிர அவங்களிலிருந்து நம்ம கற்றுக்கலை, அவங்களிலிருந்து நம்ம கற்றுக்கலை. அலேலியானா ஃபாதர் பாடுறதுலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, அலேலியா அலேலியான்னு சொல்கிறாங்களே, இந்த அலேலியாங்கிற வார்த்தையை நாம் ஏன் பயன்படுத்தணும் தெரியுமா? அலேலியானா என்னங்க? ஆண்டவரை துதியுங்கள். அல்லு பிளஸ் யா. அல்லு என்றால் துதியுங்கள். யாரை துதிக்கணும்? யெகோவா தேவனை, ஆண்டவரை. இந்த இரவு நேரத்தில் நம்ம யாரை துதிக்கிறதுக்காக வந்திருக்கோம்? ஆண்டவரை துதிப்பதற்காக வந்திருக்கோம். நம்ம இங்கே ஏன் வந்திருக்கோம்? ஆண்டவரை துதிக்க ஒன்று, இன்னொரு காரியம் இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன இல்லை, என்ன இல்லை? சமாதானம் இல்லை. என் குடும்பத்தில் இன்னைக்கு மகிழ்ச்சி இல்லை. என்னுடைய குடும்பத்தில் இன்னைக்கு என்ன இல்லை? சமாதானம் இல்லை. உண்மையா இல்லையா? இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய வாழ்க்கையில சமாதானமும் மகிழ்ச்சியும் இருந்தா இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்துருப்போமா? நிச்சயமா சொல்லுங்க, யாரும் வந்திருக்க மாட்டோம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நல்லவர். வாழ்க மரியே, வாழ்க மரியே, வாழ்க மரியே. ஆண்டவர் நல்லவருங்க. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ரொம்ப ரொம்ப நல்லவர். சுருக்கமாக ஒரு செய்தியை நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுறேன். எலிசபெத் என்கிற ஒரு பெண்மணியை வேதத்தில் நம்ம பார்த்துருப்போம். இளவரசி எலிசபெத் அல்ல, வேதத்தில் ஒரு எலிசபெத் என்கிற பெண்ணை நம்ம பார்த்துருக்கோமா? அந்த எலிசபெத் எப்படிப்பட்டவளா இருந்தா? மலடியா இருந்தா, வயது முதிந்தவராய் இருந்தா. ஆனால் அவளிடத்துல என்ன இருந்துச்சு? நம்பிக்கை இருந்துச்சு. என் தேவன், என் ஆண்டவர் நிச்சயமாய் ஒரு குழந்தையை எனக்கு கொடுப்பாய் என்கிற நம்பிக்கை இருந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நல்லவர். வாழ்க மரியே, வாழ்க மரியே. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய சுமைகளை நீ என்னிடத்துல கொடு. அதனாலதான் இந்த எலிசபெத் ஆண்டவரிடத்துல தன்னுடைய கணவரும் எலிசபெத்தும் நம்பிக்கையா இருந்தாங்க. என்னடா, காலம் கடந்துருச்சு,
இதுக்கு மேல எனக்கு ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுப்பாரான்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணல, அவர்களுடைய நம்பிக்கையில் அவர்கள் வீழ்ந்து போகவில்லை. சக்கேரியா கனவுல கேப்ரியல் வர்றாரு. சக்கேரியா கனவுல கேப்ரியல் வந்து சொல்றாரு, உன்னுடைய ஜபம் கேட்கப்பட்டது. இன்னைக்கு எத்தனை பேருக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு? நான் தினமும் சர்ச்சுக்கு வர்றேன், தினமும் ஆலயத்திற்கு வர்றேன், தினமும் ஜபமால சொல்றேன், தினமுக்கும் அருள் தந்தையை பார்க்கறேன், அவர்கிட்ட பிளஸ்ஸிங் வாங்குறேன், நான் தியானம் செய்யறேன், நான் நிறைய உதவி பண்றேன், இந்த ஆலயத்துக்காக கோடிக்கணக்கா லட்சக்கணக்கா நான் பணம் கொடுக்குறேன், ஆனா என்னுடைய வாழ்க்கையில என்ன இல்லை, சமாதானம் இல்லை. எப்படி இருக்கும்? ஏனென்றால் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன இல்லை, நான் நம்பிக்கை இல்லை. அந்த நம்பிக்கை எலிசபெத்திட்ட இருந்துச்சு, அந்த நம்பிக்கை தன்னுடைய கணவர்கிட்ட இருந்துச்சு. காப்ரியல் வந்து சொல்லும் பொழுது சக்கரியா சொல்றான், நான் வயசாயிருச்சு, இனிமே என்னுடைய மனைவி ஒரு குழந்தைய பெற்று என்ன செய்ய போறா? உடனே காப்ரியல் சொல்ற, நீ வாய முதல்ல மூடு, இதுக்கு மேல நான் உன்ட்ட என்ன பண்ண விரும்பல, பேச விரும்பல. உடனே என்ன செஞ்சார், ஊமையாக்கிட்டார். எலிசபெத்தினுடைய கணவரை காப்ரியல் என்ன செஞ்சிட்டாரு, ஊமையாக்கிட்டார். இந்த சக்கரியா போயிட்டு சொல்றான், தன்னுடைய மனைவிட்ட செய்கையில சொல்றான், இது மாதிரி காப்ரியல் வானத்துதர் வந்து சொன்னார், நீ என்ன ஆயிட்ட, கருவுற்றுட்ட, நம்பிக்கை நிமித்தம் நம்மளுடைய ஜெபம் என்ன பண்ணப்பட்டது, கேட்கப்பட்டது. உங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையும் விசுவாசமும் இருந்தாலும் உங்களுடைய ஜெபம் என்ன செய்யப்படும், கேட்கப்படும். நீங்க அழுது புலம்பி முழங்கால் படியிட்டு ஜெபித்தால் கேட்கப்படாது. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய இருதயத்தை தேவன் தொட வேண்டும் என்றால் அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே கெட்டவர், இயேசுவே நல்லவர். வாழ்க மரியே, வாழ்க மரியே. ரெண்டு காரியம் தாங்க இதில், மரியாளும் கருவுற்று இருக்கிறாள், எலிசபெத்தும் கருவுற்று இருக்கிறாங்க. இந்த ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க, இந்த ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. அப்ப எலிசபெத்துக்கு ஒரு மனசுல தோணி இருக்கும், சாதாரண ஒரு பெண்மணியா இருந்திருந்தா மரியாள பார்த்தோன்னா என்ன தோணி இருக்கும், மரியாள் ஒரு இளம் பெண்ணாக கருவுற்று ஒரு மெசியாவை பெற்றெடுக்க போறா, தாவீதின் குமாரனை பெற்றெடுக்க போகக்கூடிய மரியாள், யோவானை பெற்றெடுக்கக்கூடிய எலிசபெத், நானும் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறேன், ஆனா அந்த ஆண்டவர் ஏன் கருவுல வரலையே? யாருடைய கருவுல இருக்கிறாரு? மரியாளுடைய கருவுல இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவ என்ன செய்யல, பொறாமப்படல. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அதுதாங்க, மற்றவர்களை பார்த்து நம்ம என்ன செய்யறோம், பொறாமப்படுறோம். நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு கொடுத்ததை வச்சு நமக்கு என்ன செய்ய தெரியல, பயன்படுத்திக்க தெரியல, வாழ தெரியல. ஆனா எலிசபெத் சந்தோஷம் அடைகிறாள், எலிசபெத் மகிழ்ச்சி அடைகிறா, நீயும் ஒரு தேவகுமாரனை பெற்றெடுக்க போகிறாய். இருவரும் ஆசீர்வதிச்சுக்கிறாங்க, துதிக்கிறாங்க. யோவான் இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தக்கூடிய ஒரு தூதனாக அவன் பிறக்கின்றான். உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டம் இருக்கலாம், சோர்வு இருக்கலாம், ஆனா என்ன இல்லாம இருக்கக்கூடாது, நம்பிக்கை இல்லாம இருக்கக்கூடாது. ஒரு சின்ன கதை தாங்க, ஒரு வியாபாரி இருக்கிறான், ஒரு பஞ்சு முட்டையை, ஒரு உப்பு வியாபாரி, ஒரு உப்பு வியாபாரி இருக்கிறான், தன்னுடைய கழுத முட்டையில உப்புகளை ஏற்றிட்டு நடந்து வர்றான். ஒரு கால்வாய் இருக்குது, அந்த கால்வாயை கடந்து போகணும், அந்த கால்வாய் முழுவதும் தண்ணீர் நிரம்பி இருக்குது, ஆனால் நடந்து போகக்கூடிய அளவிற்கு தான் அந்த தண்ணீர் இருக்குது. அந்த கால்வாயில் இந்த கழுதையை இழுத்து கொண்டு அந்த உப்பு வியாபாரி நடந்து போறான். ஒரு கல்பட்டு அந்த கழுதை கீழே விழுந்த உடனே அதை மிகவும் சிரமப்பட்டு தூக்குறான். தூக்குன பொழுது அந்த உப்பு இந்த தண்ணியில் என்ன செஞ்சிருது, கரைஞ்சிருது. உடனே அந்த கழுதைக்கு மேலே முதலாவது உப்பை போட்டப்ப என்னவா இருந்துச்சு, பாரமாக இருந்துச்சு, ஆனால் அந்த தண்ணியில் விழுந்து எழுந்த பொழுது அந்த பாரம் குறைஞ்சிருச்சு. உடனே இந்த உப்பு வியாபாரி முதல் நாள் கடந்து கூட்டிகிட்டு வந்துட்டான். இதை அறிஞ்ச அந்த கழுத ஒவ்வொரு நாளும் என்ன செய்து அந்த ஓடையை கடக்கின்ற பொழுது
தண்ணியில் விழுகுது. திரும்ப தூக்குறாரு, நடந்து போகிறாரு, உப்பெல்லாம் கரைஞ்சிருது. இதை அறிந்த அந்த உப்பு வியாபாரி, சரி கழுதைக்கு ஒரு பாடத்தை நம்ம என்ன செய்யணும், கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த உப்பு இருந்த பையில என்னத்தை வைக்கிறாரு, பஞ்ச வைக்கிறாரு. மீண்டுமாக அந்த ஓடையை கடக்கின்ற பொழுது அந்த கழுதை அதில் விழுகிறது. தண்ணீரில் நனைந்த பஞ்சம் என்ன ஆகுது, வெயிட் ஆயிடுச்சு, எடையை அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கு அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையை கடந்துகிட்டு இருக்கிறோம். நம்முடைய பாரத்தையும் கஷ்டத்தையும் நம்ம என்ன செய்யறோம், பஞ்சு மாதிரி மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே ஏத்திக்கிட்டு இருக்கோம். நமக்கு யாரு விடுதலை கொடுப்பா, நமக்கு யாரு சுகம் கொடுப்பா, நமக்கு யாரு இந்த காரியத்திற்காக யாரு ஜெபிப்பா? நீங்கள் ஜெபிக்கணும். உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். என்னுடைய சகோதரி ஒரு திருமணம் பண்ணி நான் வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டோம். ஒரு சில காரியத்தினால ஒரு வருடம் குழந்தை இல்லை. எல்லாருமே குழந்தை இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, என்னம்மா சும்மாவா இருக்க. நான் சொல்லுவேன், நீ சும்மா இருக்கேன்னு சொல்ல, நல்லா ட்ரெஸ்லாம் போட்டு நான் வெளிநாட்டில் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்ல. நல்லா ஜபம் பண்ணக்கூடியவள், உபவாசம் இருந்து என்னுடைய சகோதரி ஜபிக்கின்றாள். ஆண்டவரே, ஒரு வருஷம் கடந்துடுச்சு, இந்த ஜனங்கள்கிட்ட என்ன சொல்ல முடியலை, என்னால் பதில் சொல்ல முடியலை. திரும்ப வெளிநாட்டிலிருந்து திரும்ப நம்மளுடைய நாட்டுக்கு வர்றாங்க, திரும்ப போகிறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் உன்னுடைய சித்தம் எதுவோ அதுபடி நான் நடக்கிறேன் ஆண்டவரே. உன்னுடைய திட்டம் எதுவோ அதுபடி நான் நடக்கிறேன். நான் வெளிநாட்டு போயிட்டு நான் திரும்ப நான் இங்கே வரணும்னா நான் எப்படி வரணும், குழந்தையோட தான் வரணும். கடவுள் ஆசீர்வதிச்சா, ஒரு நம்பிக்கை. திரும்ப போகிறாங்க, வருகின்ற பொழுது ஆண்டவருடைய வாக்கு தத்தம் கொடுக்கிறார், நீ இந்த இடத்திலிருந்து புறப்படுகிற பொழுது ஒரு மகன் மூலமாக நீ கருவுற்று போவாய் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பிக்கையும் விசுவாசம் தாங்க நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றும். அந்த விசுவாசம் தான் இன்றைக்கு ஒரு ஆண் மகனை பெற்றெடுத்தா. ஆண்டவர் வாயத வசனம் மூலமா சொல்றாரு, நீ ஒரு ஆண் மகனை தான் பெற்றெடுப்பன்னு அருட்தந்தை அவர்கள் சொன்னது போல. எங்க குடும்பத்தில் எல்லாருமே ஒரு பையன் தான் பிறப்பான்னு சொன்னோம். அதே போல ஆண்டவர் ஒரு ஆண்மகனை கொடுத்தார். சாம் யுவான் என்கிற பெயரை நீ வைக்கணும்னு ஆண்டவர் கொடுக்கிறாரு. இது உங்களுடைய மத்தியில் சொல்வதற்காக வரவில்லை, ஆண்டவர் ஒரு சாட்சியாய் உங்களிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர். வாழ்க மரியே, வாழ்க மரியே. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? யாருமே சந்தோஷமா இல்லையா? சந்தோஷமா இருக்குன்னு சத்தமா சொல்லுங்க. சத்தம் எப்படி கேக்குது? அப்ப உங்களுடைய சந்தோஷம் எப்படி இருக்கணும்? நீங்க யாரை நோக்கி வந்திருக்கீங்க? ஆண்டவரை நோக்கி வந்திருக்கீங்க. கரங்களை தட்டுங்க. உங்களுடைய சத்தம் அங்கே இருக்கக்கூடிய விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய நமது தேவனுக்கு கேட்கணும். கிறிஸ்துவர் பிரியமானவர்களே, பக்கத்தில் பார்த்து எப்போதும் சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு சமாதானம் கிடைக்கணும்னா நீங்கள் உங்களுடைய கரங்களை கொடுத்து உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். நான் என்னுடைய பங்கில் நான் மறைக்கல்வி எடுத்தப்ப என்னுடைய பிள்ளைகளுக்கு சொன்னேன், நீ யாரை பார்த்தாலும் என்ன சொல்லு, உங்களுக்கும் சமாதானம் உண்டாகட்டும்னு சொல்லு. என்னை பார்த்தா சொல்லுவாங்க, அண்ணா சமாதானம் உண்டாகட்டும். அந்த சமாதானம் அவங்களுக்கு இல்லைங்க, நமக்கு. அந்த சமாதானத்தை பெற்றுச் சொல்ல போறது நம்ம. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென், ஆமென். சத்தமா சொல்லுங்க. கவலை இனி இல்ல, கண்ணீர் இல்ல, சோர்வே இல்லைங்க. என்ன இல்ல, சோர்வே இல்லைங்க. ஆண்டவரே, நான் உம்மை நம்பி வந்திருக்கின்றேன். ஒரு சின்ன இரண்டு வார்த்தை பாடலோடு நான் நிறைவு செய்கிறேன். ஆண்டவரே, நான் யாரை நம்பி வந்திருக்கேன், உன்னை நம்பி வந்திருக்கேன். ஆண்டவரே, இந்த அருங்குடை இல்லத்திற்கு நான் யாரை நம்பி வந்தேன், பக்கத்து வீட்டுக்காரவங்களை நம்பியா வந்தேன், இல்லையே. ஆண்டவரே, நான் உன்னை நம்பி வந்திருக்கேன் ராஜா, உம்மை நம்பி வந்தேன். நான் வெக்கப்படல, உன் தயவென்னை கைவிடல. கரங்களை தட்டி
உம்மை நம்பி வந்தேன் நான் வெக்கப்படல உந்தாய வெண்ணை கைவிடல கரங்களை தட்டி உன்னை நம்பி வந்தேன் நான் வெக்கப்படல உந்தாய வெண்ணை கைவிடல சேர்ந்து சொல்லுங்க உம்மை நம்பி வந்தேன் உம்மை நம்பி வந்தேன் நான் வெக்கப்படல உந்தாய வெண்ணை கைவிடல சேர்ந்து சொல்லுங்க உம்மை நம்பி நான் வெக்கப்படல உந்தாய வெண்ணை கைவிடல உம்மை நம்பி வந்தேன் நான் வெக்கப்படல உந்தாய அன்புக்குரியவர்களே, தம்பியை நான் என் கூப்பிட்டேன்னா தம்பி சொன்னார்ல, அவருடைய தங்கச்சி இப்பொழுதுதான் குழந்தையை பெற்றிருக்கிறார்கள், அவருடைய மனைவி இப்பொழுதுதான் குழந்தையை பெறுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஏறக்குறைய மரியா எலிசபெத்து மாதிரி அவருடைய குடும்பமே இருந்து கொண்டு இருக்கிறது. அதனால தான் நான் இன்னைக்கு சம்மந்தமாக பேச போகிறேன். நிச்சயமாக இதை வாழ்க்கையில் அனுபவித்த ஒருவருடைய சாட்சி. சொல்லில் சிறந்த சொல் செயல் என்று சொல்வார்கள். சொல்லில் சிறந்த சொல் செயல். நாம் எவ்வளவுதான் வார்த்தைகளால் அதை சொன்னாலும் கூட தன்னுடைய செயல்பாட்டில் தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அன்பான தம்பி பிரவீன். அதனால சீக்கிரமே ஆண்டவர் அவருக்கு ஒரு அழகான குழந்தையை கொடுத்து நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அவருக்காண்டி ஒரு பிரைஸ் லார்ட் சொல்லலாமா? பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. Hallelujah. 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 அப்படியே